எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். வாழ்க வளத்துடன், நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீட்டில் மணி பிளான்ட் வைத்தும் பண கஷ்டம் இருந்தால் இதை அதில் வையுங்கள், பணம் பெருகும், நல்ல வசதி வாய்ப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மணி பிளான்ட்டை இந்த இடத்துல மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பிள்ளைங்க நிறைய கமெண்ட்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மணி பிளான்ட் வச்சும் ஒன்று எந்த ஒரு இதுவும் இல்லைம்மா, இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னு. நிறைய பேருக்கு இந்த பணத்தால் தான் பிரச்சனை. பணம் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு இல்லை, அதுக்கு வேறு மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஆனால் இப்போதைக்கு இந்த கடன் பிரச்சனை, கடங்காரங்க தொல்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக என்னென்னா, செடியில் வந்து ஒரு ஆண் செடி பெண் செடின்னு ஒன்று இருக்கும். எப்பவுமே மணி பிளான்ட்லேயும் அது மாதிரி எத்தனையோ வகை இருக்குது. மணி பிளான்ட்டில் ஒரு வகைன்னு கிடையாது. இந்த மாதிரி கோடு போட்டது ஒரு வகை, பச்சையாக இருக்கும் அது ஒரு மணி பிளான்ட்டு, புளி புளியாக இருக்கும் அது ஒரு மணி பிளான்ட்டு, நிறைய வகை இருக்குது மணி பிளான்ட்டில். அந்த மணி பிளான்ட்டில் இப்போ இந்த மாதிரி நான் படத்தில் காட்டுருக்க மணி பிளான்ட்டு தாராளமாக நம்ம வீட்டில் வளர்க்கலாம். அதில் ஒரு வெள்ளைக்கோடு இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வைங்க. நல்ல வெறும் பச்சையாக இருக்கிறத விடவே வெள்ளைக்கோடு இருந்தால் ரொம்ப நல்லது அந்த மணி பிளான்ட்டுக்கு. சரி, ஓகே. மணி பிளான்ட்டு கூட என்ன வச்சா நம்மளுக்கு நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒன்று சின்ன சின்ன தாந்திரிகம் தான். இதெல்லாம் செஞ்சால், ஒரு சின்ன ஒரு மாறுதல் நம்ம வீட்டில் செஞ்சாலே திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம், திடீர்னு எதனா ஒரு பணயோகம், திடீர்னு நம்மளுக்கு எதனா ஒன்று அடிக்குன்றது ஒரு நம்மளுடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை வச்சு நீங்கள் இதை செய்யுங்க நான் சொல்கிறேன்னு. இந்த மணி பிளான்ட்டு கூட ஒரே ஒரு வெற்றிலை. அந்த வெற்றிலை வந்து அந்த ஒரு வெற்றிலை கொடி இருந்தால் கூட ஓகே, சின்னதாக ஒரு வெற்றிலை கொடி இருக்குதுமான்னு சொன்னால் கூட அது கூட நட்டு வளர்த்துன்னு வாங்க மணி பிளான்ட்டு கூட. இல்லை வெற்றிலை வந்து வெயில் படணுமேமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கூட ஒரு வெற்றிலையே அது கூட வைங்க. வெள்ளிக்கிழமானா ஒரு வெற்றிலையும் ஒரு பாக்கும் அது கூட சேர்த்து அந்த மணி பிளான்ட்டு கூட வச்சு பாருங்களேன். நான் சொல்கிறேன்னு, இது சின்ன சின்ன குட்டி குட்டி தாந்திரிகள். இதெல்லாம் யாருக்கும் சொன்னால் டக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அந்த வெற்றிலை பார்க்க என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, மறுநாள் எடுத்து தூர போட்டுடலாம். வெள்ளிக்கிழமை வந்து தூர போடுறத விட நீங்களே தரிச்சிக்கலாம், வாயில் போட்டு மென்று சாப்பிட்லாம். அந்த மாதிரி நீங்கள் வெற்றிலையை வந்து இந்த மணி பிளான்ட்டு கூட ஒரே ஒரு நாள் வச்சு பாருங்களேன், அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்கள். வியூவர்ஸ், இது வரைக்கும் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க, அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்.